இந்த கொரோனா காலத்தில் ஓடிடி நிறுவனங்களுக்கு தாறுமாறான வளர்ச்சி என்றே கூறலாம். இந்த வளர்ச்சி சிறு தயாரிப்பாளர்களுக்கு நல்ல பலனையே கொடுத்துள்ளது. மேலும் பெரிய ஹீரோ படங்களே ஓடிடியில் வெளியாகி வருகிறது. தற்போது அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாகத்தான் தனுஷின் மாறன் திரைப்படம் அமைந்துவிட்டது. இதுவரை பெரும்பாலும் ஓடிடி நிறுவனங்கள் படங்களை யார் இயக்கியுள்ளனர், யார் ஹீரோ, இதற்கு முன் என்னென்ன படம் எடுத்துள்ளார்கள் என்று மட்டுமே பார்த்து வந்தனர். ஆனால் சமீபத்தில் வெளியான மாறன் திரைப்படம் அதனையெல்லாம் அப்படியே மாற்றிவிட்டது. அப்படத்தை ஹாட் ஸ்டாரில் பார்த்தவர்கள் ஒரு அரை மணி நேரத்திலேயே அதிலிருந்து வெளியேறி ஹாட் ஸ்டாருக்கு ஷாக் கொடுத்து விட்டனராம். அதனால் இனி யாரு படம் வந்தாலும் அதனை பார்த்துவிட்டுத்தான் வாங்க வேண்டும் என ஓடிடி நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளதாம். மாறன் படத்தை துருவங்கள் 16 பட இயக்குநர் கார்த்திக் நரேன் இயக்கியிருந்தார். தனுஷ் நடிக்கிறார் என்றவுடன் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நம்பி வாங்கிய ஓடிடி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் கொடுத்துள்ளது இந்த படம். இதனால் இனி வாங்கும் படங்களை அலசி ஆராய்ந்துதான் வாங்க போகிறார்களாம். அவர்களின் இந்த முடிவால் ஓடிடியை நம்பி படம் எடுத்து வந்தவர்கள் சற்று பீதியில் இருக்கிறார்களாம்.